பாத்தீங்கன்னா அக்வேரியம் தான் போறோம். சிஎன் டவர் பக்கத்துலயே ஒரு அக்வேரியம் இருக்கு நண்பர்களே, அந்த அக்வேரியமுக்கு தான் நானும் ஹிரும்பியும் போக போறோம். கரெக்டா இருமே? ஆமா ஆமா, நிறைய மீன்லாம் இருக்கும், மீனை தொடலாம், மீன் கூட விளையாடலாம், ஜாலியா இருக்கும். அக்வேரியம்ல நிறைய மீன்ஸ் இருக்கும், நிறைய ஷார்க்லாம் கூட அப்படியே தலைக்கு மேல போகுமா பார்த்தோம். ஸோ நாங்கள் இப்போ கார்ல ஏற போறோம். கார்ல ஏறிட்டு நம்ம மறுபடியும் சந்திப்போம் நண்பர்களே. கரெக்டா இருமே? ஓகே நண்பர்களே, நாங்கள் காரில் ஏறிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, அங்கே போட்டு ஹாஸ் ஆகும். ஓகே நண்பர்களே, ஸோ என் ஃப்ரெண்டு அஜித் வந்து ஹாய், ஸோ ஹிரண்மை இதோ இருக்கா. ஸோ நாங்கள் எல்லாருமே தான் அக்வேரியம் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ அக்வேரியம் வந்து அங்கே இருக்கு, நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், ஏன்னா நடக்கணும். கார் இங்கே நிறுத்திட்டு அவ்வளோ தூரம் நடக்கணும். நண்பர்களே, மகானதிக்கும் ஹிரண்மைக்கும் தெரியாது, அவங்க ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பயம். நான் தொட்டா என்னை மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சரி, ஒன்றும் இல்லை ஹிரண்மை, உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசலாம். நண்பர்களே, இதோ ரிப்ளஸ் அக்வேரியமா கேனடா உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். உள்ள போயிட்டு நம்ம மறுபடியும் காமிச்சிருவோம் நண்பர்களே. நண்பர்களே, நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மியூசிக்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய ஃபிஷ் இருக்கு, ஃபிஷ்ஷை கட்டலாம், கொஞ்சம் பார்க்க முடியாம கூட இருக்கலாம். உள்ள போயிட்டு கிளியரா காமிக்கலாம். ஆமா நண்பர்களே, ஆமா நண்பர்களே, மீன் அங்க இருக்கு. நண்பர்களே, ஒரு வழியா நாங்கள் லைனுக்குள்ள வந்துட்டோம். சில மீன் மட்டும்தான் நம்ம தொட முடியும், அது தொடக்கூடாது. நண்பர்களே நண்பர்களே, என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு, மேலெலாம் ஏதோ லீஃப் மாதிரி தொங்கிட்டு இருக்கு, என்ட்ரன்ஸ் தான் நண்பர்களே. நண்பர்களே, மீனை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. நண்பர்களே, உள்ள வந்து அடுத்து பார்த்தோம்னா இந்த மீன் இருக்கு பாருங்க. அப்புறமா மேலே பாருங்க, இந்த மீன் சுத்திக்கிட்டே வந்துடும். ஆமாம், குத்திக்கிட்டே தான் இருக்கு மீனுங்கெல்லாம். நண்பர்களே, இங்கே பாருங்க, விளையாடுற பிளேஸ்லாம் இருக்கு. ஆமாம், எல்லாமே. ஆமாம், ரொம்ப ஃபன் பண்ண போகிறோம். ஆமாம், இங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் விளையாட போகிறோம். ஆமாம், அங்கே மேலே பாருங்க, எந்த மீனு தெரியல ஷோரா, அதோட எலும்பு குடி டைனோசர் மாதிரியே இருக்கு. அங்கே இருக்கு ஒரு மீன், அது கம்மி. ஆமாம், அந்த மீனும் சூப்பராக இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரஸ் மீன், அதோட எலும்பெல்லாம் ஒரு 1000 இயர்ஸ் ஐ மீன் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மீன்லாம் செத்து போயிருக்கு. ஆமாம், நண்பர்களே பாருங்க, இந்த பெருசா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு அளவுக்கு எப்படி சொல்ல, ஒரு நம் என்ன மாரி ஒரு 5 ஆள் அடிக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நல்லா ஜெயண்டா இருக்கு. இது நம்ம ஸ்லிப் ஆகி ஏதாவது உளுண்டோன்னா, மனுஷங்க ஏதாவது உளுண்டாங்கன்னா நம்மளை அடிச்சு தின்றோம். அதெல்லாம் கடிச்சு தின்னாங்க. இல்லை இல்லை, ரிஸ்க். ஏன்னா இதெல்லாம் நம்ம லுக்குக்கு தான் வச்சுக்காங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஷார்க்குல. இங்கே 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 ஸ்டார்ட் பண்ணி வாட்டர்லாம் உளுந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், ஸோ இது அதனால கேர்ஃபுல்லாக நிறையா காஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இங்க பாருங்க, அடியிலும் இருக்கு, பட் இப்படி டேப் பண்ணாலாம் உடையாது. ஆமா, சோ கீழ இருக்கு மீன்லாம். ஆமா நண்பர்களே, இங்க மீன் தொட முடியும், அந்த பக்கம் பாருங்க. சூப்பரா ஸ்வீட்லாம் பண்ணலாம். நண்பர்களே, நாங்க அந்த மீனை தொட்டு விளையாடியாச்சு. ஹாய் நண்பர்களே, இது ஒரு க்ரோக்கடைல், மோசசரஸ்ன் பேரு. ஆமா, நான் கொஞ்சம் படிக்கிறேன். ஆமா, பவர்ட் பை க்ரோக்கடைல். Like tail, their marine reptiles tail down prey, then swallowed them whole with their elastic snake, like jaws. Monsters were top predators in the inland sea. Predators in the that covered much of North America 1965 million. So, நண்பர்களே, இது வந்து ஒரு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இது வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த மோசசரஸ்ன்றது பாருங்க எப்படி இருக்கு, பார்க்கவே. நண்பர்களே, இந்த மீன்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு.
நண்பர்களே இது என்ன மீன் தெரியல ஷோரா பாருங்க எப்படி இருக்கு சாம பெருசா இருக்கு நண்பர்களே இது வந்து அமெரிக்கன் ஈல்னு ஒரு மீன் ஒரு ஸ்னேக் மாதிரியே இருக்கும் ஸ்னேக் மாதிரியே இருக்கும் சோ இது வந்து 25 இயர்ஸ் வந்து இது உயிர் வாழும் சோ இத பாருங்க மீன் பாருங்க இத இத பாக்க ஸ்னேக் மாதிரியே இருக்கும் இது பேர் வந்து நானி கோட் ரெட் ஃபிஷ் னு இது பாக்க பாய்சனஸ் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கு இங்க இருக்குறத பார்த்தா சோ லைக் many fish நானி கோட் ரெட் ஃபிஷ் ஸ்டார்ட் देयर லைஃப் as a small larva at this life stage ஓ ஸ்கிப் ஆயிடுச்சு சோ அத பத்தி தோ டீடைல் சொல்லிருந்தாங்க பாருங்க சூப் இருட்டா இருக்கு இங்க இருக்கு நண்பர்களே இங்க இருக்கு நண்பர்களே பாருங்க அதோட மூஞ்சே எவ்வளவு டெரரா இருக்குனு நண்பர்களே இப்போ நம்ம பாக்கறோட இப்போ நம்ம பார்க்க போற ஃபிஷோட பேர் என்ன அதுன்னு பாத்தீங்கனா இந்த ஃபிஷோட பேர் வந்து சம்மர் ஸ்ப்ளெண்டர் சம்மர் ஸ்ப்ளெண்டர் போல் போலாக் ஆமா போலாக்னு ஒரு ஃபிஷ் இங்க இருக்கு பாருங்க போலாக் வந்து எப்படி போகுது பாருங்க தலக்கீற போ நம்ம ஒண்ணும் ஆகல அதோட லைஃப் போகிறதே அப்படிதான் அதோட இதே அந்த நேச்சரே அந்த மாதிரி இப்படி சாஞ்சி போறது தான் நண்பர்களே பாருங்க அழகா இருக்கு நண்பர்களே இந்த லாப்ஸ்டர் பாருங்க எவ்வளவு பெருசா ஜைஜான்டிக்கா இருக்குனு ஆக்சுவலி நண்பர்களே நான் படிச்சேன் இது கிங் கிராபா ஆமா இது என்ன லாப்ஸ்டர் ஆமா இது நார்மல் லாப்ஸ்டர்னா எப்படி இருக்கும் நண்பர்களே ஒரு கை அளவுக்கு தான இருக்கும் சோ இத பாருங்க ஒரு எப்படி சொல்ல ஒரு இதான் தண்ணி இவ்வளவு பெருசா நல்லா இங்க இருந்து இங்க வரைக்கும் அவ்வளவு பெருசா இருக்கு நண்பர்களே இது இது ராணி நினைக்கிறேன் கீழ கீழவா குட்டியா நண்பர்களே நண்பர்களே இது பேர் லம் ஃபிஷ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு நல்ல துண்டா இருக்கு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கிறது வந்து ஸ்டார் ஃபிஷ் நம்ம இந்தியால எல்லாம் பீச் ஓரத்துல இருக்குமே அந்த ஃபிஷ் தான் இது நண்பர்களே இந்த இடமே இருட்டா இருக்கு சோ கிளாரிட்டி ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டில் சாமா இருட்டா இருக்கு நண்பர்களே இந்த இடமே நண்பர்களே இங்கே ஒரு கேம் இருக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஸ்கோர் டக்கு டக்குன்னு கிராப் தொடங்கும் தொட தொட இறந்துட்டே இருக்கும் அந்த கிராப் ஸோ டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு தில்தி இறந்து தொட்டுட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம உண்டாக்க முடியும் அந்த மாதிரி நண்பர்களே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ மீனா அழகாக ஒரு ஏன்னா அதுக்குள்ளே போகிற அளவுக்கு சூப்பரான ஃபீல் செமையா இருக்கு என்னமோ அப்படியே உள்ள போய் டைவ் அடிச்சு குளிக்கணும் போல தோணுது நண்பர்களே கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ ஆழமா இருக்கு செமையா இருக்கு அழகா நேச்சுரலா ஃபுல்லா கிராஸ் தான் நண்பர்களே ரெண்டு மீனிங்க சுத்திட்டு இருக்கோம் செமையா இருக்கு நண்பர்களே ஸ்பாட்டட் ரெட் அண்ட் மூணு ஒரு ஃபிஷ் நண்பர்களே அணுமோது இந்த ஃபிஷ்ஷை பாருங்க நம்ம குட்டி பள்ளியில் விளையாடுவோம் அதே மாதிரி இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே உள்ளெல்லாம் ஏன்னா டான்ஸ் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆழமா இருக்கு நண்பர்களே நண்பர்களே எல்லாம் எத்தனை மீன் இருக்கு பாருங்க எல்லா நேம்ஸும் ஓனா வரிசையா போகுது இடத்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு தேட்டர் ஞாபகம் வருது நண்பர்களே இருட்டாக இருக்கு பார்க்காது சூப்பராக இருக்கு அப்படியே சூப்பரான இடம் அழகாக இருக்கு என்ன மீன் க்யூட்டாக இருக்கும் நண்பர்களே இந்த மீனை பார்க்க எப்படி அழகாக இருக்கு
டேஞ்சரஸ் லகூன்ஸ் லகூன்குள்ளே போனால் டேஞ்சரஸ் ஃபிஷஸ்லாம் இருக்கும் உள்ளே. அழகாக இருக்குது ப்ளூ கலர் லைட் நண்பர்களே, பாருங்கள் செமையாக இருக்கு லைட்லாம். நண்பர்களே மூஞ்சிலாம் ப்ளூ கலரில் இருக்கு. நண்பர்களே இது ஆட்டத்தை சொல்லுவாங்க, அது அதில் நின்றுட்டு இருக்கோம். அப்படியே என்ன வந்துட்டு போகிறேன் ஏன் நான் நண்பர்களே பாருங்க இந்த ஷார்க்கை படிதான் இந்த டீச்சர் ஃபிஷ் ஃபைண்டிங் நீங்கள் வரும். இப்போ இந்த ஷார்க்கை பாருங்க நண்பர்களே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கீழே போகுது. இந்த மீனை பாருங்க நண்பர்களே, மூக்கு மட்டும் நல்லா நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஷார்க்கு இது ஷார்க்கு தான் நினைக்கிறேன். இந்த ஷார்க்கை பாருங்க நண்பர்கள், வாய் பல்ல பாருங்கண்ணா இப்போ எப்படி நீட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்க. அதோட பல்ல பார்த்தாலே நமக்கு அப்படியே பக்கு புக்குன்னு ஆகுது இல்லை நண்பர்களே. இந்த ஷார்க்கை பாருங்க, அதோட பல்லு வந்து அந்த எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஷார்க்லாம் ஐ திங்க் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா எந்த மீனையும் இந்த ஷார்க்குங்கெல்லாம் கடிக்க மாட்டேங்குது பாருங்க. ஆனால் பல்ல பாருங்களா அப்படி கத்தி மாரி இருக்குது. இந்த மீன்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்பயும் போல சின்ன மீன் தான். நண்பர்கள் இந்த மீனை பாருங்க, வாயை எப்படி வச்சிட்டு இருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். அதோட விங்ஸ் எல்லாம் கூட எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இதுதான் நண்பர்களே டாட்டைல்ஸ், பாருங்க எப்படி போகுதுன்னு. பொறுமையாக பெருசாக இருக்கு. இதை பாருங்க எவ்வளோ உள்ளே போயிட்டு வரோம்னு. தண்ணிக்குள்ளே பாருங்க இருக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக உள்ளே போயிட்டுருக்கோம். நண்பர்களே பாருங்க இதில் நான் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பான். ஹிரமை போயிட்டுருப்பா ஸ்பீடாக, பார்த்தாலே காமெடியாக இருக்கு. நண்பர்களே பாருங்க இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இந்த ஃபைண்டிங் நீமோட ஒரு மீன் வருமே க்ளவுன் ஃபிஷ், அதுவும் உள்ளே இருக்குது பாருங்கள். நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம் அதுக்குள்ளே போய், செம காமெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இதுதான் பஃபர் ஃபிஷ், பாய்சனஸ் ஃபிஷ் இந்த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த பாய்சனஸ் ஃபிஷ். எப்படி இருக்குது அப்படியே விரியும். நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நண்பர்களே இது சீ ஹார்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ ஹார்ஸ் தான் என்னோட ஃபேவரட். இது நிறைய சீ ஹார்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஆமா ஒரு ரெண்டு மூணு இருக்கும், இதெல்லாம் கீழே இருக்கும். நண்பர்களே இந்த மீன் சாப்பிடுறது நீங்க பாருங்க. இது இது வீடியோ எடுத்தாச்சு ஆல்ரெடி, பட் இங்க நாங்க ரிசியூம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆமா சாப்பிடும். இது உள்ள கேமரா, இது ஆல்ரெடி எடுத்துருக்காங்க. கேமரா வருங்க அப்படியே சாப்பிடுறது. ஆமா ரீவைண்டும் பண்ணலாம், எப்படி சாப்பிடுறோம் பண்ணலாம். ஆமா எல்லாமே பண்ணலாம், எப்படி சாப்பிட்டு பாருங்க. நண்பர்களே இப்ப போறது ஷிப் பிரெக்ஸ். நண்பர்களே இந்த போட்டை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நண்பர்களே இந்த மீனை பாருங்க, இதுல பார்த்தா இரண்மை இங்க நின்னுட்டு இருப்பா. நண்பர்களே இந்த மீனை பாருங்க, பிரானா ஃபிஷ் இது. இது வந்து நாய் மாதிரி கத்தும், ஏன்னா அப்பதான் லைக் இதோ அதோட எரை இருக்குன்னா அது வந்து கத்தும். ஸோ அதனால இதுதான் பிரானா, ரெட் பிரானா. இது வந்து 33 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும், அப்புறமா 3.5 கேஜி வரைக்கும் வெயிட். சிரிக்குது. நண்பர்களே இந்த மீன் ஜெல்லி ஃபிஷ்ஷை பாருங்க எப்படி க்ளோவாகுது, ஆரஞ்சு அது மாதிரி. இது டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ் தான், எல்லா கலரும் லைட் மாற்றுவாங்க அந்த கலரில் இந்த மீன். நண்பர்கள் இதுதான் ஜெல்லி ஃபிஷ், லைட் மாற மாற மாறும். இது டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ் பாருங்க, ரெட்டுனா ரெட்டு, ஆரஞ்சுனா ஆரஞ்சு, ப்ளூனா ப்ளூ, எல்லா கலரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி எல்லோ கலர்லலாம் காமிச்சு பார்த்துட்டே இருங்க. பாருங்க பாருங்க பாருங்க, இப்போ பிங்காக மாறும், அந்த மாதிரி எல்லா கலரும் மாறும். நண்பர்களே இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ் லைட் பார்த்தோம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேராக வந்து ஒரு ரைட் திரும்பணும்னா எக்ஸிட் இந்த பக்கம் இருக்கு. நண்பர்களே லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னு இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இங்கே தான் வாட்டர் சப்ளை மீனுக்கு, அப்புறமா ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் எல்லாமே இங்கே தான் நண்பர்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
கண்வெளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கண்வெளியில் சந்திக்கிறேன்.